கட்டணம் உயர்த்தப்பட்டதைக் கண்டித்து தூத்துக்குடி அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்கள் மூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் கல்லூரிக்கு பதினைந்து நாட்கள் விடுமுறை அளித்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி அரசு உதவி பெறும் கல்லூரியில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை வசூலிப்பதாக கல்லூரி மாணவர்கள் குற்றம் உள்ளனர் இதனை கண்டித்து இந்திய மாணவர்கள் சங்கம் சார்பில் மூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இது தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் கல்லூரிக்கு பதினைந்து நாட்கள் விடுமுறை அளித்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பள தொழிலாளிகள் மீன்பிடியின் தொழிலாளிகள் அவங்களோட மாணவ மாணவிகள் தான் முக்கியமா படிக்கிறாங்க இப்படி படிக்கும்போது அவங்களோட மாச வருமானம் என்பது ரொம்ப குறைவு அதை வந்து தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட நிர்வாகமும் உயர்கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு கட்டண உயர்வு தங்களுடைய கல்வி கனவை சிதைத்து வருவதாக மாணவ மாணவிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே தங்கள் பிரச்சனையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயர்கல்வித்துறை உடனடியாக தலையிட்டு அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை உறுதிப்படுத்தி கல்லூரியை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்